2025 ஆண்டு நடக்கவுள்ள IPL தொடரில் நட்சத்திர வீரர் தோனிக்காக முக்கிய விதியொன்றை PCCI மாற்ற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக தோனி விளையாட வேண்டும் என்பதற்காகவே PCCI விதிகளை மாற்ற உள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. 2025 IPL தொடருக்கு முன்பாக நடக்கவுள்ள மெகா ஏலத்திற்கு முன்பதாக ஒவ்வொரு IPL அணியும் 3 அல்லது 4 வீரர்களை தக்க வைத்துக் கொண்டு மற்ற வீரர்களை அணியிலிருந்து நீக்க வேண்டும். இந்த நிலையில் 4 வீரர்களை மட்டுமே ஒரு IPL அணி தக்க வைக்க முடியும் என்ற விதியில் மாற்றம் செய்ய வேண்டும் என CSK அணி கோரிக்கை வைத்திருந்தது. சமீபத்தில் நடந்த IPL உரிமையாளர்கள் கூட்டத்தில் PCCIயிடம் இதுகுறித்து CSK அணி பேசியதுடன் குறைந்தது 5 முதல் 6 வீரர்களை தக்க வைக்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தது. 4 வீரர்களை மட்டுமே தக்க வைக்க வேண்டும் என PCCI கூறினார். CSK அணியால் தோனியை தக்க வைக்க முடியாமல் போகும் என்பதால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் சென்னை அணியில் முக்கிய வீரர்களாக இருக்கும் ருத்ராஜ் கைத்வால், ரவீந்திர ஜடேஜா, சிவம் துபே மற்றும் அதீச பத்திரன ஆகியோரை அந்த அணியால் இழக்க முடியாது என்பதால் அவர்களை தக்க வைக்குமாறு தோனி CSK அணி நிர்வாகத்திடம் கூறியிருக்கிறார். அத்துடன் 5 வீரர்களை தக்க வைக்க PCCI அனுமதி அளித்தால் மட்டுமே தன்னை தக்க வைக்குமாறு தோனி கூறியுள்ளார். இந்த நிலையில் PCCI 6 வீரர்கள் வரை தக்க வைக்க அனுமதி அளிக்கும் என தகவல் வெளியாகியுள்ளதுடன் 2025 IPL தொடரில் தோனி CSK அணியில் ஆடுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. தோனி IPL தொடரில் விளையாடினார். அவர் எந்த மைதானத்துக்கு சென்றாலும் அங்கு அவரது ரசிகர்கள் திரண்டு வருவதால் அது IPLக்கு மிகப்பெரிய விளம்பரமாக அமைகிறது. ரோஹித் சர்மா அல்லது விராட் கோலிக்கும் அதிக ரசிகர்கள் உள்ளனர். ஆனால் தோனி அளவுக்கு இல்லை என்பதே உண்மை. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் 21 தமிழோடு இணைந்திருங்கள்.